நேர்கள் அனைவரையும் மீண்டும் வரவேற்கிறோம். புது வெளிச்சம் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிறீர்கள். வனி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் நாடாளுமன்ற குழுக்களுடைய பிரதி தலைவரும் டெலோ அமைப்பின் தலைவருமான செல்வம் அடைக்கல்நாதன் எங்களோடு இணைந்து கொண்டிருக்கிறார். தாயக அரசியல் பற்றியும் சமாளத்தில் இருக்கக்கூடிய பல முக்கியமான விடயங்கள் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்போது முதல் நீங்களும் இணைந்து கொண்டு உங்களுடைய கேள்விகளை சொல்லலாம். இந்த இடத்தில் நான் விட்ட இடத்திலிருந்து உரையாடலை தொடங்க வேண்டும். செல்வம் அடைக்கல்நாதன் அவர்களை நான் முதலில் நீங்கள் சொன்னீர்கள், கடைசியாக இரண்டு மூன்று முறை சொன்னீர்கள், இந்த சர்வதேசத்திடம் முறையிடுவோம், சர்வதேசத்திடம் நியாயம் கேட்போம், அவர்கள் ஏதாவது செய்தாக வேண்டும். இது இந்த 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 பார்வை என்பது தொடர்ச்சியாக பல நாடாளுமன்ற உறுப்பினர்களிடமிருந்து மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் சர்வதேசம் என்று சொல்கிற பொழுது யாரை குறிப்பிடுகிறீர்கள்? சர்வதேசம் என்று சொல்கிற பொழுது ஏதாவது ஒரு நாட்டை குறிப்பிடுகிறீர்களா? யாரை நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள்? இல்லை, நாங்கள் குறிப்பாக ஒரு 3-4 நாடுகளைத்தான் பிரதானமாக நாங்கள், ஒன்று இந்தியா, ரெண்டாவது பிரித்தானியா. ஏன்னா பிரித்தானியா அந்த கெடுபடியான நேரத்திலும் கூட அங்கு பிரதமர் அவர்கள் வந்து எங்களுடைய மக்களை யாழ்ப்பாணத்தில் சந்தித்து அதன் பின்பு பிரித்தானியா எங்களுடைய மக்களோடு சேர்ந்து பல விடயங்களை குரல் கொடுத்தது. அதே போல் இந்தியா, அமெரிக்கா, கனடா, இந்த நாடுகள் நிச்சயமாக எங்களுக்கு நியாயம் தருமன்ற ஒரு நம்பிக்கையோடு தான் நாங்கள் செயல்பட்டு. இந்த நாடுகளினால் கொண்டு வரப்பட்ட தீர்மானம், கடைசியாக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை ஆணைக்குழு கொண்டு வரப்பட்ட தீர்மானம், அது மிகவும் நீர்த்து போன ஒரு தீர்மானம். தமிழர்களுடைய பிரச்சனை தேசிய பிரச்சனை என்பதை அங்கீகரிக்காத, தமிழர்களுக்குத்தான் பாதிப்பு நடக்கிறது என்பதை கூட அங்கீகரிக்காத ஒரு தீர்மானமாக அது வந்தது என்பது பற்றிய ஒரு பாரிய விமர்சனங்கள் இருந்தது. மத ரீதியான பிரச்சனைகள் இருக்கின்றன என்றெல்லாம் அது சொல்லியிருந்தது அந்த தீர்மானத்தில். அரசியல் பிரச்சனை என்று அதையால் அடையாளப்படுத்தப்படவில்லை. இன்று அமெரிக்காவினுடைய நலன் காரணமாக, இந்தியாவுடைய நலன் காரணமாகத்தான் இலங்கையில் ஆட்சி மாற்றம் நடைபெற்றிருக்க ஒரு சூழலை, இவர்களுடைய ஆட்சி தான் அங்கே நடக்கிறது, அல்லது இவர்களுடைய சார்பான ஆட்சி நடக்கிற பொழுதும் அந்த ஆட்சிக்கு எதிராக தமிழர்களுக்கு சார்பாக இந்த நாடுகள் என்ன காரணத்துக்காக நியாயம் நோக்கி, நீதி நோக்கி, விடுதலை நோக்கி குரல் கொடுக்கும் என்று நினைக்கிறீர்கள்? இல்லை, இப்போ நாங்கள் ஒரு பலமாக கருதுகின்ற இந்த சர்வதேசம் எங்களிடம் கோரிக்கை வைத்த சந்தர்ப்பங்களை நாங்கள் அவர்களிடம் எடுத்து கூறலாம். அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் இந்த அரசாங்கத்தோடு இந்த மாற்றங்களை கொண்டு வர போகிறார்கள், நாங்கள் உங்களோடு இருக்கிறோம், நீங்கள் அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும், அப்பொழுது தான் நாங்கள் நியாயம் கேட்க முடியும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த வகையில் அந்த சந்தர்ப்பம் வழங்கப்படுகிறது. நியாயம் கேட்கின்ற போது இன்றைக்கு நான் சொன்ன நாடுகள் அந்த நியாயத்தை விடுகின்ற சந்தர்ப்பம் வருமாக இருந்தால் நல்லாட்சி கூறுகிற அந்த ஆட்சியின் ஊடாக தமிழர்களுக்கு தீர்வு வரும் என்று நாங்கள் அங்கே இல்லை என்கிற ஒரு நம்பிக்கை நிலைமை இருக்கிறது. மறுபடியும் இந்த நாடுகளும் அரசியல் பொருளாதார காரணங்களுக்காக ஸ்ரீலங்கா அரசோடு உறவாடுவதுகின்ற நேரத்தில், தமிழர் பிரச்சனையை கைவிடுகிற நேரத்தில் நீங்கள் யாரை நம்புவீர்கள்? இப்போது ரெண்டு, இது ஒரு நம்புகிற அரசியல் தானே இருக்கிறது இல்லையா? நீங்கள் நிச்சயமாக இப்போ இன்றைக்கு எங்களுடைய பலம் இருந்தால் நாங்கள் நிச்சயமாக அந்த பலத்தை நம்பி ஒரு ஒரு பெரிய ஒரு விடயத்தை நாங்கள் கையாளலாம். இப்பொழுது பலம் என்று கருதுகிற இந்த உலக நாடுகள் இன்றைக்கு அவர்கள்லாம் நினைத்ததை சாதிக்கிறார். எங்களுடைய பலத்தை துளைத்தார்கள், அவர்கள் நினைப்பதை செய்கின்ற சந்தர்ப்பங்களை உருவாக்கியிருக்கிறார். இது ஒரு எங்களுடைய நாட்டிலே இன்றைக்கு அது ஒரு பாடமாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே உலகத்திலே ஐநாவிலே மனித உரிமைகள் சம்பந்தமாக தீர்மானம் வந்தாலும் சரி, ஆனால் மனித உரிமை ஐநாவிலே நாங்கள் போய் நியாயம் சொல்ல முடியும், எங்களை இந்த சர்வதேசம் இப்படி கோரிக்கை வைத்து ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து எங்களுடைய மக்கள் வாக்களித்த இந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வர சொல்லுகின்றவர்கள் ஏமாற்றியிருக்கிறார்கள், இதற்கு ஒரு தீர்வை தர வேண்டும் என்று நாங்கள் சொல்லுகின்ற வாய்ப்பு எங்களுடைய புலம்பெயர்ந்த உறவுகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒரு விஷயத்தை சர்வதேசத்திடம் கேட்கின்ற போது நிச்சயமாக சர்வதேசம் ஒரு ஜனநாயகத்தை மதிக்கின்ற என்று சொல்லுகின்ற இந்த நாடுகள், நான் சொன்ன நாடுகள் தட்டி கழித்து இல்லை என்று சொல்லுகின்ற வாய்ப்பை நிச்சயமாக அவர்கள் ஏற்படுத்த மாட்டார்கள் என்று நான் நினைக்கின்றேன். என்றால் அவர் உலகத்திலே பல பதில்களை சொல்ல வேண்டி வரும். இதை வைத்துக்கொண்டு ஏனைய நாடுகளை
தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற நாடுகளிலும் இதை பார்த்து குலைந்து போகின்ற சந்தர்ப்பங்கள் உருவாகும். நிச்சயமாக இது 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 தொடர்ச்சியாக பேச வேண்டும். பலவிதமான கேள்விகள் இது பற்றி இருக்கின்றன. நான் சர்வதேச அரசியல் பற்றிய ஒரு நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என்று சொன்னால் பல கேள்விகள் இருக்கின்றன. எங்கே விடுவது, எங்கே தொடர்வது என்று தெரிய முடியாத விடயங்கள் பல நேர்கள் தொடர்ச்சியாக காத்திருக்கின்றீர்கள். ஆக சுருக்கமாக உங்களுடைய கேள்விகளை நாங்கள் நிகழ்ச்சியில் எடுத்துக்கொள்ள விரும்புகிறோம். காத்திருக்கும் முதலாவது நேயர் இப்போது தொடர்பில் வருகின்றீர்கள். வணக்கம். வணக்கம் தினேஷ். நான் ஆனந்தண்ணா. ஆனந்தன் சொல்லுங்கள், உங்களுடைய கேள்வி. தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் மக்கள் பேரவை என்று சொல்லிட்டு ஈழத்தில் இரண்டு கட்சிகளாக வந்து கொண்டிருக்கின்ற காலகட்டங்கள் இருக்கின்றது. அதே நேரத்தில் வந்து மாகாண சபையில் எடுக்கப்பட்ட சரியான தீர்மானங்களோ தப்பான தீர்மானங்களோ வந்து இன்றைக்கு பாராளுமன்றத்தில் இருக்கின்ற எங்களுடைய அரசியல் சொல்லும் போன்றவர்கள் எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் போன்றவர்கள் வந்து அங்கே இந்த வாதத்தையும் விவாதத்தையும் இல்லாமல் மௌனமா இருக்கின்ற ஒரு கேள்விக்குரிய நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அங்கே வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பையும் தமிழ் மக்கள் செய்தே வந்து இன்றைக்கு மக்களாம் படை நடத்தி கொண்டு மக்களால் உருவாக்கினார்கள், மக்களால் தான் போராடி கொண்டிருக்கின்ற போராட வேண்டும் என்ற கோரிக்கையில வடமாண சபை எடுக்கப்படுற தீர்மானங்கள் வடமாண சபைக்குரிய அதிகாரங்களை இவர்கள் ஏன் பாராளுமன்றத்தில் மௌனமா இருக்கின்றார்கள் என்பதை ஒரு நிச்சயமாக அரங்கம் சொல்லுங்க வேண்டும். முக்கியமாக வந்து அங்கே எதிர்கட்சி தலைவர்கள் போர்வை எடுக்கிற சம்பந்தம் வடமான சபையை பற்றி எந்தவான முக்கியமான கருத்துக்களை வெளியிட்டதாக தெரியவே இல்லை. இது மக்களை நாங்கள் பழிவாங்கும் செய்யலாம் அல்லாவிட்டா நாங்கள் மீண்டும் நாங்கள் அடிமத்தனத்துக்குள்ள போய் கொண்டிருக்கின்ற மா சிங்கத்தின் கீழே ஏகாதிபத்தியத்துக்குள்ள போய் கொண்டிருக்கின்ற ஒரு கேள்வியை தயவு செய்து அடங்கிவிட சொல்லிவிடுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஆனந்தன், உங்களுடைய கேள்வியினை பதிவு செய்திருக்க பல விடயங்கள் இருக்கிறது, அதற்கு நாங்கள் வர வேண்டும். இன்னொரு நேயரை நாங்கள் தொடர்பில் இணைத்துக் கொள்ளலாம். இப்போது தொடர்பிலே காத்திருக்கின்றீர்கள். வணக்கம். ஓம் வணக்கம். இது முருகானந்தன். முருகானந்தன் சொல்லுங்க. முதலில் அன்பு தம்பி செல்வம் அடக்கலான் அவர்கள் அவருடைய தந்தையார் இழந்த செய்தி அன்னாருக்கு அனுதாபங்களையும் அவர் அந்த தந்தையினுடைய ஆத்மா சாந்திக்கான பிரார்த்தனையும் சொல்லிக்கொண்டு நீங்கள் இந்த நிகழ்வினுடைய முதல் தொடக்கத்திலே சொன்னீர்கள் தமிழ் மக்கள் தான் எங்களுடைய பலம் என்று. அதாவது தாயகத்திலும் புலம்பெயர் தேசங்களிலும் அப்ப அந்த பலத்தை திரட்டுவதற்கு மக்கள் மத்தியிலே இதுவரை நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பது ஒரு கால தயவுசெய்து விளங்கப்படுத்தவும். அடுத்ததாக இங்கே சுமந்திரன் அவர்கள் அடிக்கடி வருவார்கள். கடைசியாக சிங்களம் அவரும் ஐக்கிய சபையில இருந்தது கூட பார்த்தோம். அப்ப இந்த எனக்கு பார்த்தால் நீங்கள் சொன்ன சர்வதேச நாடுகள் அல்லது ஐக்கிய நாடுகள் சபை அல்லது இலங்கை அரசாங்கம் இவைகளுடன் நீங்கள் ஒரு அனுசரிப்பு போக்கை கையாண்டு ஒன்றும் சாதிக்காமல் அவர்களை பலப்படுத்துகின்ற ஒரு நிலையிலே தான் இருக்கிறீர்கள். இப்ப நாளைக்கு உலகம் பிழைத்த பிறகும் ரணிலும் மைத்திரியும் அரசியல்வாதியா இருக்க போகிறார்கள். ஆனால் தம்பி உண்மையா சொல்றேன், நீங்களோ சம்பந்தரையாவோ யாருமோ மக்கள் மத்தியிலே இப்ப இருக்கக்கூடிய மதிப்பை இழந்து போவீர்கள். அது அடங்க பிரச்சனை. இந்த அணுகுமுறை தவறானது என்பது அடியேன் கருத்து. இதை நியாயப்படுத்தவும் இறுதியாக எங்களுக்கு சாதாரண மக்களுக்கு பார்த்தால் சம்பந்தரும் சுமந்திரனும் தான் மாதிரி காட்டப்படுகிறது. உங்களுடைய குறிப்பிட்ட இருக்கக்கூடிய தன்மைகளும் சுமந்திரன் அவர்கள் அவ்வப்போது சொல்லுவதிலுமே நிறைய வித்தியாசம் இருக்கிறது. யார் தமிழ் தேசிய கூட்டமைப்பு, யாருடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உச்சபூர்வம்? நன்றி, வணக்கம். இன்னொரு நேயரை தொடர்பில் எடுத்துக்கொண்டு கருத்துக்களுக்கு வரலாம். இன்னொரு தொடர்பில் நேரம் காத்திருக்கின்ற வணக்கம். ஆம், இப்போது முருகானந்தன் வந்து சென்றிருக்கிறார். நிகழ்ச்சியில் காத்திருக்கும் அடுத்த நேயர் தொடர்பில் வருகிறீர்கள். வணக்கம், பேசுங்களேன். யூகே பாலா இணைந்து கொண்டிருக்கிறீர்கள், சொல்லுங்கள். வணக்கம் இருவருக்கும். வணக்கம். இல்லை, நான் கேட்கறது இவர்கிட்ட கேட்கிறேன்னா, இந்தியாவை இன்றும் நம்புகிறீர்களா? மற்றது நீங்கள் உங்க அங்கத்தை மக்களின் பணிகள் என்று சொல்கிறீர்கள். இப்பொழுது நடந்த கடைசியாக நடந்த பொங்கு தமிழ் உங்களுக்கு சாதகமாக பொங்கு தமிழா தமிழர் அந்த இது வந்து உங்களுக்கு தமிழ் ஓம் 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 உங்களுக்கு சுத்தமாக அமைத்ததாக தெரியவில்லை. மற்றது உலக நாடுகளை எவ்வளவு காலத்துக்கு நீங்கள் நம்ப போறீங்க, எவ்வளவு காலத்துக்கு நீங்க அதை கொடுக்க போறீர்கள்? இப்ப அடுத்த கவர்மெண்ட் வரும்போது திரும்ப அவர்கள் சொல்ல போறார்கள் அந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்போம். அப்ப அந்த காலங்கள் எவ்வளவு உங்களுடைய? இப்ப 2009 இன்னைக்கு 2016 வந்து விட்டார். அடுத்தடுத்து எடுத்த காரணம் கிட்டத்தட்ட மூன்று பேருடைய கேள்வியிலும் ஒரு விஷயம் பொதுவாக இருக்கிறது.
இந்த இடத்தில் ஒரு ஒரு பதிவும் இருக்கிற இதனையும் கொண்டு வரலாம் நினைக்கிறேன். கடந்த காலத்தில் நீங்கள் ஒரு நேர்காணல் ஒரு ஒரு கூட்டத்தில் பேசியிருந்த பதிவு அந்த அந்த காட்சியும் இங்கே வருகிறது. அதுவும் இதற்கு பொருந்தி போக வேண்டும். இங்கே தருகிறோம். இந்த சக்தியை கொண்டுதான் இந்த வாக்குரிமை என்ற ஆயுதத்தை கையில் எடுத்துத்தான் தென்னிலங்கையிலே நாங்கள் போன முறை ஜனாதிபதி ஜனாதிபதியை மாற்றுகின்ற அந்த தேர்தல் வருகின்ற போது இந்த வாக்குரிமை என்ற ஆயுதத்தை எடுத்துத்தான் இந்த கொடுங்கோல் ஆட்சியாளர் இந்த கொடுங்கோல் அரசை வீழ்த்துகின்ற பொறுப்பை நாங்கள் சரியாக செய்திருக்கிறோம். தென்னிலங்கையிலே நாங்கள் ஒன்றை சொல்லி இருக்கிறோம். எங்களுடைய தமிழ் பேசும் மக்கள் நினைத்தால் ஜனாதிபதி என்ற அரசாங்கத்தை கூட நீங்கள் முதலில் பேசுகிற பொழுது சொன்னீர்கள் எங்களுடைய பலம் இல்லை என்று. அந்த கூட்டத்தில் நீங்கள் சொல்கிறீர்கள் எங்களுடைய ஆட்சியை மாற்றுகிற ஜனாதிபதியை மாற்றுகிற அத்தனை பலங்களும் இருக்கிறது என்று நீங்கள் சொல்கிறீர்கள். ஆக மக்களுடைய பலம் என்று ஒரு புறத்தில் இருக்கிறது. நான் சொன்னது பலம் என்று நாங்களும் எங்களுடைய புலம்பெயர்ந்த உறவுகளும் தான் பலமாக இருக்கிறோம். மக்கள் சக்தி தான் பலமாக இருக்கிறோம். இந்த அரசாங்கத்தை ஒரு ஆயுத பலம் கொண்டு அடக்க நினைத்த அந்த பலம் இப்பொழுது எங்களிடம் இல்லை. அரசாங்கம் எங்களை ஒரு மெல்ல ஒரு ஒரு என்னென்று சொல்வது ஒரு புழு போல தாங்கள் சாதித்து விட்டோம் தமிழர்கள் எல்லாம் ஒரு வித்தியாசமான தாங்கள் சொல்வதை செய்ய வேண்டும் என்ற சிந்தனையோடு இருக்கின்ற அந்த சூழலில் நான் பலம் என்பது என்னுடைய மக்களைத்தான் புலம்பெயர்ந்த உறவுகள் அங்கே வாழ்கின்ற எங்களுடைய உறவுகள் அந்த உறவுகளின் பலத்தை தான் நான் சொன்னேனே ஒழிய பலம் இல்லை என்று நான் சொல்ல வரவில்லை. சரி, இப்போது நீங்கள் நேர்களுடைய கேள்விகளிலிருந்து வரக்கூடிய மூன்று பேருடைய கேள்வியிலிருந்து ஒருபடியும் நீங்கள் உலக நாடுகளை நம்புகிறோம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். இந்த உலக நாடுகள் அல்லது ஸ்ரீலங்கா அரசாங்கம் அவர்களுடைய அனுசரணை நடக்கக்கூடிய ஸ்ரீலங்காவினுடைய இப்போதைய ஆட்சியாக இருக்கலாம். இவர்கள் உங்களை பயன்படுத்துகிறார்கள். நீங்கள் இந்த அரசை காப்பாற்றுவதற்காக இந்த உலக நாடுகளுடைய வேலை திட்டங்களுக்கு அனுசரணையாக நீங்கள் செயற்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் இப்படியே நீங்கள் பயன்படுத்தி கொண்டுபட்டு போகின்றவர்களாக இருப்பீர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்கிற ஒரு கவலையை சொல்கிறார்கள் என்று தான் நான் சொல்லுவேன். நிச்சயமாக அது அவருடைய ஆதங்கம். நான் தவறு என்று சொல்லவில்லை. அரசியல் ரீதியாக அதில் யதார்த்தம் இருக்கிறது இல்லை. அதாவது விமர்சனங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அவர்கள் அவருடைய ஆதங்கம் என்பது சரியான ஆதங்கங்கள் அவருடைய மனக்கடைகள். ஏனென்றால் இந்த புலம்பெயர்ந்த உறவுகளிலே சரியான பங்கை செலுத்தியவர்கள் இந்த போராட்டத்திலே தங்களுடைய அந்த குளிருக்குள் தங்களை அர்ப்பணித்து செயற்பட்டவர்கள். ஆகவே அவருடைய ஆதங்கங்கள் என்னை பொறுத்த மட்டிலே நிச்சயமாக அது நியாயமாக இருக்கின்ற சூழல். அவர்களுடைய ஆதங்கம் நியாயமானீங்களா அவர் சொல்ல நீங்கள் நீங்கள் உங்களை இந்த சர்வதேச நாடுகள் நீங்கள் முதலில் குறிப்பிட்ட நாடுகள் அவர்கள் சார்ந்த ஒரு ஆட்சியை காப்பாற்றுவதற்காக இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு முறையும் காரணங்களை பயன்படுத்துவார்கள். நீங்கள் அவர்களுடைய அந்த வார்த்தைகளை நம்பி நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற நம்பி காலத்தை பழுதாக்கி கொள்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் என்கிற ஒரு கருத்து இருக்கிறது. ஏற்றுக்கொள்கிறேன். எங்களை பொறுத்த மட்டும் இல்லை, இது ஒரு சந்தர்ப்பமாக இப்பொழுது எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. நான் அதான் அடிக்கடி சொல்கிறேன். நான் அவர்கள் கேட்ட கேள்வி தமிழ் தேசிய கூட்டமைப்பு அரசாங்கத்தை பலப்படுத்துகிறது அல்லது சர்வதேசத்தோடு கேட்டுக்கொண்டு அரசாங்கத்தை பலப்படுத்துகிறது என்பது எந்த விதத்திலும் உண்மை இல்லை. இந்த விவாதம் வருகின்ற போது சர்வதேசத்து அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உண்மையான வெளிப்பாடு நிச்சயமாக அதில் தெரியும். அது மறக்கப்படுகின்ற போது அது என்ன செய்யும் என்பதை நாங்கள் அது இருந்து பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அடுத்தபடியும் நான் கேட்கிறேன் என்றால் எங்களிடம் பலம் இருந்து இல்லை. இப்போ நாங்கள் போராட்டங்களை மேற்கொள்கிறோம். இந்த போராட்டங்களை மேற்கொள்கின்ற போது நியாயத்தை யாரிடம் கேட்க வேண்டும் என்ற கேள்வி வருகிறது இல்லையா. நாங்கள் ஒரு மக்கள் எழுச்சி ஒரு போராட்டங்களை மேற்கொள்கிறோம். இந்த போராட்டத்தை நாங்கள் வந்து யாரிடம் இந்த போராட்டத்தினூடாக யாரிடம் நியாயம் கேட்பதென்ற ஒரு கேள்வி வருகிறது. அது இலங்கை அரசாங்கத்திடம் நியாயத்தை எதிர்பார்க்க முடியாது. வேறு யார்கிட்ட கேட்கலாம்? சர்வதேசத்திட்ட தான் கேட்கலாம். அதை விட வேறு யாக்கள் இல்லை. இல்லை, இப்போது நியாயம் கேட்க வேண்டும் என்று சொல்லி இலங்கை அரசாங்கத்திடம் நீதியை பெற்று தாருங்கள் என்று கேட்பதோ சர்வதேச நாடுகள் அமெரிக்கா போன்ற நாடுகள் நீதியை பெற்று தாருங்கள் என்று கேட்பதோ ஏதோ நீதிமன்றங்களிடம் பாதிக்கப்பட்ட மக்கள் நீதி கேட்பது போன்றதான ஒரு நிலை இருக்கிறது. ஆனால் யதார்த்த அரசியலில் அப்படியான நிலைமைகள் இல்லை இல்லையா? நீங்கள் நான் கேட்கிறேன்டா, எங்களோட இலங்கையை பொறுத்த மட்டும் எங்களோட மக்கள் இன்றைக்கு ஒரு பலம் இல்லாத நாங்கள் எங்களுடைய மக்கள் பலத்தை வைத்து தான் இருக்கிறோம். இலங்கை அரசாங்கத்தை விடுங்கள்,
நாங்கள் ஒரு பாரிய எழுச்சி இன்றைக்கு புலம்பெயர்ந்த உறவுகள் நடைபயணம் சென்றார்கள் ஐநாவுக்கு. புலம்பெயர்ந்த உறவுகள் இங்கே இருக்கின்ற அரசாங்கத்திற்கு முன்னாக நியாயம் கேட்க திரண்டிருந்தார்கள். இந்த அரசாங்கத்திடம் நியாயம் கேட்கின்ற ஆகவே நாங்கள் ஒரு பாரிய போராட்டத்தை மேற்கொள்கின்ற போது அதை வெளிக்கொணுகின்ற தன்மை, அதை உணரக்கூடிய வாய்ப்பை நாங்கள் சர்வதேசத்துக்கு தான் கொடுக்க முடியும். ஏன்னா நாங்கள் யார்கிட்ட போய் கேட்கறது, இதை செய்துதான். ஆகவே அப்போ பக்கத்தில் இருக்கிற நாடு இந்தியா இப்போ இப்பொழுது மாற்ற இப்பயும் இந்தியாவை நீங்கள் நம்புறீங்களா என்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். இவ்வளவுக்கு பிறகு நம்புறீங்களான்றது வேற, உங்களுடைய எழுச்சி என்பது நாங்கள் இப்பொழுது இருக்கிற சூழலிலே நாங்கள் யாரிடம் போவதென்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஏன் யாரிடம் போக வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? இல்லை, நாங்கள் போராட்டம் செய்கிறோம் என்று வையுங்கள். இப்போ நாங்கள் வந்து பாரிய போராட்டத்தை நாங்கள் செய்கிறோம் என்று வையுங்கள். இலங்கை அரசாங்கம் ஒத்து வரப்போது எங்களை அடக்க நினைக்கிறது என்று வைப்போம். எப்படி நியாயம் கிடைக்கும்? பொது நீங்கள் இலங்கையினுடைய ஜனாதிபதியை அங்கிருந்து நடக்கக்கூடிய ஆட்சியினை தீர்மானிக்கக்கூடிய வாக்கு வல்லமை கொண்ட வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மக்கள் கூட்டத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கட்சி, அதனை வருகின்ற போது தான் அதை சாதிக்க முடியும். அதன் பிறகு போட்ட நிபந்தனைகள் வருகிற பொழுதும் நீங்கள் அந்த அரசோடு இணைந்து போகிறோம், சந்தர்ப்பம் கொடுக்கிறோம் என்று பொருட்கொடுத்து அவர்கள் அந்த நிபந்தனை நிறைவேற்றாத சந்தர்ப்பத்தில், அவர்கள் உங்களுக்கு தந்த வாக்குறுதி நிறைவேற்றாத சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஒரு பாரிய எங்களுடைய புலம்பெயர்ந்த உறவுகளும் அதுக்கு ஒத்துழைத்து போகின்ற தன்மை ஏற்படுகின்ற போது பாரிய ஒரு எழுச்சி போராட்டங்களை மேற்கொள்கிறோம் என்று வையுங்கள். இந்த எழுச்சி போராட்டங்களை போராட்டத்தின் ஊடாக நாங்கள் வெல்ல முடியும் என்றால் அதுக்கொரு நடுநிலைமை வைக்கக்கூடிய அல்லாட்டி அதுக்கொரு அரசாங்கத்திடம் போய் ஒரு அழுத்தத்தக்கூடிய ஒரு சக்தி தேவைதானே. இப்போ நாங்கள் வந்து போராட்டம் செய்கின்றோம், இலங்கை அரசாங்கம் ஒன்றும் செய்யப்போவதில்லை. இந்த போராட்டத்தின் எதிரொலி, இந்த போராட்டத்தின் அழுத்தம் எப்படி எங்களுக்கு வெற்றியை தலப்போர் என்றால் ஏதோ ஒரு நாடு எங்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் நாங்கள் எங்களுக்கு போராட்டம் தொடர்ந்து இருக்குமே ஒழிய அதுக்கான வெல்லக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. இப்போது நாங்கள் எங்களுடைய போராட்டத்தினோடாக வெளிப்பாடுகளை கொண்டு வருகின்ற போது சர்வதேசத்திடம்தான் நாங்கள் நியாயத்தை கேட்க முடியுமே ஒழிய அதுக்கு மேலோ அல்லது இலங்கை அரசாங்கத்தோடோ அல்லது வேறு யார்கிட்ட கேட்கறது ஆயுதப்பலம் என்பது இல்லை. மீண்டும் நாங்கள் ஆயுத போராட்டத்தை மேற்கொள்ளும் அரசியல் ரீதியாக வாக்கு வங்கி பலத்தினூடாக வடக்கு கிழக்கில் உங்களிடம் மக்களிடம் இருக்கக்கூடிய வல்லமை கொண்டதாக இலங்கை அரசியத்தில் சில அழுத்தங்களை உருவாக்கி அதிலே காரியங்களை வெற்றி கொள்ள முடியும் என்பதற்கான ஒரு எதிர்பார்ப்பினூடாகத்தான் இந்த அரசியல் என்பது நாடாளுமன்றத்துக்கூடாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. இப்போது தமிழர்கள் முன்வைக்கக்கூடிய பரவலான கேள்வி, நீங்கள் சர்வதேசத்திடம் நியாயம் கேட்போம் என்று சொல்கிறீர்கள், ஜெனிவாவில் வந்திருக்கக்கூடிய தீர்மானம் வரைக்கும் அத்தனை தீர்மானங்களிலும் இந்த நாடுகளுடைய உள்நோக்கம் வழியில் தெளிவாக தெரிந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் தமிழர்களை கையாண்டு கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிய வந்திருக்கிற சூழலில் தொடர்ச்சியாக ஒட்டுமொத்த தமிழ் அரசியலும் இவர்கள் நீதி தருவார்கள் என்பதை நோக்கி குவிகின்ற பொழுது அங்கே நீதி மறுக்கப்பட்டால் இந்த தமிழர்கள் நிலை என்னாகும் என்கின்ற கேள்வி, அதற்குரிய மாற்று என்பது பற்றி தான் நீங்கள் மீண்டும் சர்வதேசம் என்பது பற்றி பேசுகிறீர்கள். நீங்கள் நான் ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். பிரித்தானியாவை எடுத்துக்கொண்டால் நாடாளுமன்றத்திலே பல பொங்கு தமிழ் நடைபெற்றது. நானும் பல போராட்டங்கள் இந்த போரை நிப்பாட்ட வேண்டும், எங்களுடைய மக்களுக்கு தீர்வு தர வேண்டும் என்று பிரித்தானியா நாடாளுமன்றத்துக்கு முன்னே மக்கள் பெரிய போராட்டத்தை மேற்கொண்டார். அவர்கள் தாங்கள் வாழ்கிற நாடுகளில் அந்த அரசுக்கு அழுத்தத்தை கொடுக்கிறார். அது என்னத்திற்கு? அந்த அரசு ஸ்ரீலங்கா அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் நோக்கம் இல்லையா? அதாவது சும்மா நாங்க பேசிட்டு இல்லை, நிச்சயமாக அந்த நாடு. இப்ப நாங்கள் இந்த அரசாங்கம் சர்வதேசம் கேட்கிறது, நீங்கள் இதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுங்கள் என்று கேட்கிறது. அதை கொடுக்க முடியவில்லை. பாரிய ஒரு போராட்டத்தை மேற்கொள்கின்ற போது நாங்கள் இந்த எப்படி அந்தந்த நாட்டிலே இருக்கின்ற அரசாங்கத்திற்கு அழுத்தத்தை கொடுத்து இலங்கை அரசாங்கத்திற்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட வேண்டும், அது சரியான முறையிலே செயல்படவில்லை, ஆகவே நாங்கள் பிரிந்து போகின்ற ஒரு தன்மையை செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற அல்லது அந்த அதற்கு பலன் சேர்க்கின்ற வகையில் எப்படி நாங்கள் ஒவ்வொரு நாட்டு அரசாங்கத்திடமும் அரசாங்கத்திற்கு முன்னுக்கும் அழுத்தங்களை சந்தித்தோமோ, பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து நியாயம் கோரினோமோ அதே நியாயத்தை தான் எங்களுடைய பாரிய போராட்டங்கள் நடத்துகின்ற அப்படியே நாடாளுமன்ற அரசியலில் பங்கேற்பதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? இல்லை,
இலங்கை அரசியலுக்குள் நீங்கள் ஒரு 16 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு ஒரு பலமாக இந்த கட்சியாக இருக்கிறீர்கள். எதிர்கட்சி தலைமை பதவி தமிழ் தேசிய கூட்டமைப்பிடம் இருக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது நீங்கள் இந்த வெளிநாடுகள் சர்வதேச நாடுகள் அவர்களுக்கு அனுசரணையாக இருக்கிறீர்கள், இந்த இப்போது இருக்கக்கூடிய அரசியலை காப்பாற்றுகிற ஒரு வேலை செய்கின்றீர்கள் என்று சொல்லி சொன்னால், நீங்கள் சந்தர்ப்பம் கொடுக்கிறோம் என்று சொல்கிறீர்கள், எவ்வளவு காலம் இந்த சந்தர்ப்பம் அதான் நான் முதல்ல சொன்னேன், 5 வருடங்களுக்கு பின்பு சந்தர்ப்பம் கொடுக்குறேன்னு சொல்ல முடியாது. சொல்ல முடியாது ரைட். 5 வருடங்கள் நாங்கள் சந்தர்ப்பம் கொடுக்குறோம்னு சொல்ல முடியாது. இந்த வருடம் 9ஆம் தேதியோ இந்த மாதம் அல்லது வார மாதம் எங்களுடைய இந்த அரசியல் சாசன திருத்தம் எங்களுடைய இனப்பிரச்சனை சம்பந்தமான ஒரு விவாதத்தை இங்கே நடத்தப் போகிறார்கள். அதிலே நாங்கள் பல விடயங்களை வெளிக்கொணர முடியும். 3-2 பெரும்பான்மை அதில் வெல்லப்பட வேண்டும். அதன் பிறகு சர்வதேச சொல்லுங்க எவ்வளவு காலம் நடக்கக்கூடும் சர்வஜன வாக்கெடுப்புக்கு, இதற்கு முடிய இருக்கக்கூடிய கால எல்லாம். நிச்சயமாக இந்த விவாதம் என்பது கூடுதலாக நான் நினைக்கின்றேன், 1 வாரத்தில் இந்த விவாதங்கள் நாடாளுமன்றத்திலே முடிவிட்டு அதன் பின்பு நாடாளுமன்றத்திலே வாக்கெடுப்பு நடைபெறும். இந்த 3-2 பெரும்பான்மை ஒன்றால்தான் அடுத்ததாக சர்வதேச சர்வஜன வாக்கெடுப்புக்கு நாங்கள் போக முடியும். இதிலே தோல்வி கண்டால் அதன் பின்பு அதுக்கான வாய்ப்புகள் மிகப்பெரிய தான் சொல்கிறது. நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால், இந்த சந்தர்ப்பங்கள் இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் பதவி அரசாங்கம் எங்களுக்கு தரவாக்கவில்லை. 16 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்த காரணத்தால் அது எங்களுடைய உறுத்து இன்றைக்கு அது கிடைத்திருக்கிறது. ஆனால் அதை அரசாங்கத்தோடு அல்லது அரசாங்கத்திற்கு இணைந்து செயற்படுகின்ற தன்மை என்று யாரும் கருதிவிடக்கூடாது. நாளைக்கு பிரச்சனைகள் மாறுகின்ற போது அந்த எதிர்கட்சி முறையும் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. சந்தர்ப்பங்கள் வருகின்ற போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு தன்னுடைய கடமையை செய்யும். ஆகவே சந்தேகங்கள், எங்களுடைய புலம்பெயர்ந்த உறவுகள், சில அரசியல் அது தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கின்ற சில முக்கியமானவர்கள் தங்களுடைய கருத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கருத்தென்று சொல்லுகின்ற போதுதான் அங்கே பிழை வருகிறது. சந்தர்ப்பங்கள் அரசாங்கத்திற்கு சார்பாக கருத்துக்களை சொல்லுகின்ற போது அல்லது அரசாங்கம் இப்படித்தான் நடக்கிறது என்று தன்னுடைய கருத்தை ஒரு கட்சியினுடைய கருத்தாக சொல்லுகின்ற போதுதான் இன்றைய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மீது எங்களுடைய மக்கள் ஒரு நம்பிக்கையினம் கொள்ளுகின்ற தன்மையோடு இன்றைக்கு அது மாற்றப்பட்டிருக்கிறது என்பதை தான் நான் இங்கே எடுத்து கூற முடியும். நிச்சயமாக எங்களுடைய ஒரு கேட்டார், தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே முழுமையாக 2 பேர் தான் அதை நடத்துகிறார்களா? இப்போ தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே 1000 பிரச்சனைகள் இருக்கிறது, அதை நாங்கள் வெளிப்படையாக சொல்ல முடியாது என்று நான் அதுக்குள்ளே இருக்கிறேன். ஆகவே தயவுசெய்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு இட்ட வரைக்கும் எங்களுடைய மக்களுக்கு சோரம் போன அல்லது எங்களுடைய மக்களுடைய லட்சியத்தை தாரவாத்து இன்றைக்கு நடந்ததில்லை. இது ஒரு சந்தர்ப்பமாக நாங்கள் பயன்படுத்துகிறோம். அந்த சந்தர்ப்பத்திற்கு தயவுசெய்து சேறு பூச வேண்டாம். கடைசி நேரத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு தன்னுடைய கடமையை சரியாக செய்திருக்கிறது என்பதை நிச்சயமாக அது உணர்த்தும் என்பதை நான் இங்கே குறிப்பிட்டேன். உண்மையில் நீண்ட பல விடயங்கள் உரையாடல்கள் பேச வேண்டும். அதற்கிடையில் நிகழ்ச்சியின் நிறைவு நேரம் வந்திருக்கிறது. பல விடயங்களை பேசியிருக்கு. உங்களுடைய நேரம், பயணம், கருத்துக்கள் அத்தனைக்கும் எங்களுடைய நன்றி. நேர்கள் செல்வம் அடைக்கல்நாதன் அவர்களுக்கு நாங்கள் விடை தந்து நிகழ்ச்சியில் விடைபெறுகிறோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் அத்தனை பேருக்கு நன்றி. தொழில்நுட்பத்தில் தோழன்கள் சுரேஷ்கரன் முத்துராமனோடு விடைபெறும் நான். நிகழ்ச்சியில் தினேஷ்குமார். நன்றி, வணக்கம். நேர்கள்.